ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் தாட், நீங்கள் தூங்கும்போது வருவதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான், விட்டிக் ரியாக்ஷன். என்ன பார்க்க போகிறோம்? விட்டிக் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ரியாக்ஷன். ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன் தான் விட்டிக் ரியாக்ஷன். இப்போது இதோட ரியாக்டன்ட் பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதோட ரியாக்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் தான், தட் இஸ் கார்பினல் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ கார்பினல் காம்பவுண்ட்ஸ், இட் கேன் பி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன், எது வேணாலும் மெயின் ரியாக்டன்ட் விச் இஸ் ரியாக்டிங் வித் விட்டிக் ரியேஜென்ட். இதோட ரியாக்ட் ஆக போகுதுன்னா விட்டிக் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆக போகுது. To give alkene and the byproduct will be triphenyl, okay, triphenyl phosphoxide. சரி, வெரி வெரி சிம்பிள். ஆல்டிஹைட் இல்லை கீட்டோன் ரியாக்ட் ஆகுது, எது கூட? விட்டிக் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகுது, வி ஆர் கெட்டிங் அல்கீன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விட்டிக் ரியேஜெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஹவு வில் பி இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விட்டிக் ரியேஜெண்ட் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். C6H5 வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஃபினைல் குரூப் இருக்குது. வி வில் ஹாவ் பாஸ்பரஸ் அண்ட் டபுள் பாண்ட் CHR. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டிக் ரியேஜெண்ட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ இது என்ன பண்ண போகுது? ஒரு ஆல்டிஹைடோ இல்லை கீட்டோனோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் டபுள் பாண்ட், தட் இஸ் OR டேஷ். இது ஆல்டிஹைடாகவும் இருக்கலாம், கீட்டோனாகவும் இருக்கலாம், ரைட்? இப்போது இது வந்து என்ன பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு கிவ். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஆக்சிஜனும் பாஸ்பரஸும் அப்படியே இது அப்படியே வெளியே போயிடும். மீதி என்ன இருக்கும் அப்படியே பாருங்கள். சி டபுள் பாண்ட் CHR, இந்த சைடில் என்ன இருக்குது? ஆர் டேஷ். ஓகே, மீதி என்ன இருக்கும்? தட் இஸ் C6H5 த்ரைஸ் பி டபுள் பாண்ட் ஓ. இதுதான் வந்து ட்ரைஃபினைல் பாஸ்பாக்சைட். ஆனால் நம்மளோட அல்டிமேட் ஏம் இஸ் டு ப்ரிப்பேர் ஆல்கீன். வெரி சிம்பிள், இந்த ஆக்சிஜனும் ட்ரைஃபினைல் வித் பாஸ்பரஸ் என்ன பண்ணிடும்? வெளியே போயிட்டு நம்மளுக்கு என்ன மீதி இருக்குது? அப்படியே சேர்த்து எழுதுனீங்கன்னா வர ரியாக்டன்ட் தான், அதாவது ப்ராடக்ட் தான் என்ன? அல்கீன். இதுதான் விட்டிக் ரியாக்ஷன். ஸோ கார்பினல் காம்பவுண்ட்ஸ், இட் கேன் பி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் விச் இஸ் ரியாக்டிங் வித் விட்டிக் ரியேஜன்ட் டு கிவ் அல்கீன் அண்ட் ட்ரைஃபினைல் பாஸ்பாக்சைட். யூ வில் கெட் ட்ரைஃபினைல் பாஸ்பாக்சைடு. சரி, இதோட மெக்கானிசம் நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெக்கானிசம் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்கும்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் விட்டிக் ரியேஜெண்ட். விட்டிக் ரியேஜெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்பினல் காம்பவுண்ட்ஸில் ஈஸியாக அது என்ன பண்ணிடும்? ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி இட் வில் ஃபார்ம்ஸ் அ அல்கீன். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இதோட மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ப்ரிப்ரேஷன் ஆஃப் விட்டிக் ரியேஜெண்ட். விட்டிக் ரியேஜெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் தேவை, வாட் ஆர் ஆல் த ரெக்குயர்மெண்ட்ஸ் டு ப்ரிப்பேர் விட்டிக் ரியேஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? விட்டிக் ரியேஜெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை? அல்கைல் ஹாலைட் தேவை. வி ரெக்குயர் அல்கைல் ஹாலைட் அண்ட் ட்ரைஃபினைல் பாஸ்பைன். அப்புறம் பியூட்டைல் லித்தியம். ஸோ இதெல்லாம் நம்மளோட ரெக்குயர்மெண்ட். ஓகே, பியூட்டைல் லித்தியம், ட்ரைஃபினைல் பாஸ்பைன் அண்ட் அல்கைல் ஹாலைட், இந்த மூணு ரெக்குயர்மெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? விட்டிக் ரியேஜெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாட் வி ரெக்குயர்ட்? அல்கைல் ஹாலைட், ட்ரைஃபினைல் பாஸ்பைன் அண்ட் பியூட்டைல் லித்தியம். ஓகே,
சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்கைல் ஹாலைடும் நம்மளோட ட்ரைஃபினைல் பாஸ்பைனும் ரியாக்ட் ஆக போகுது. ஸோ ஆல்கைல் ஹாலைட் ஆர் சிஹெச் டூ எக்ஸ், இது வந்து ஒரு ஆல்கைல் ஹாலைட். இது என்ன பண்ண போகுது, எதோட ரியாக்ட் ஆக போகுது, ட்ரைஃபினைல் பாஸ்பைன். ட்ரைஃபினைல் பாஸ்பைன், பாஸ்பைன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பிஹெச் த்ரீன்னு இருக்கும். இந்த ஹெச் மூணு ஹெச் ரிமூவ் ஆகி ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகுது, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ட்ரைஃபினைல் பாஸ்பைன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்பைன். இந்த பாஸ்பைனில் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகுது, சப்ஸ்டியூட் ஆகுது, அதனால தான் இதுக்கு பேர் என்னது, ட்ரைஃபினைல் பாஸ்பைன். ஓகே, நல்லா பாருங்கள், இட் இஸ் ஈஸி. இப்போ என்ன பண்ணுன்னா, எப்பயுமே பாஸ்பரஸில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே இருக்கும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக, தட் இஸ் கார்பனுக்கு வந்து கார்பனை நோக்கி அது ஈஸியாக ட்ராவல் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஆர் சிஹெச் டூ பி சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ் எக்ஸ். ஓகே, இட் வில் பி பாசிட்டிவ் சார்ஜ், இட் வில் பி நெகட்டிவ் சார்ஜ். இப்படி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த பாஸ்பரஸ் எடுத்து கார்பன் பக்கத்தில் எழுதிடுங்க, சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ் எக்ஸ் மைனஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ அல்கைல் ஹாலைட் ரியாக்ட் பண்ணியாச்சு, ட்ரைஃபினைல் பாஸ்பைன் ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது, இன்டர்மீடியட். நெக்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் பியூட்டைல் லித்தியம். பியூட்டைல் லித்தியம், இப்போது இந்த சிஹெச் டூவை எப்படி எழுதலாம்னா, சிஹெச்ஹெச் எப்படி எழுதலாம், அப்போது சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ, இதான் என்னது, பியூட்டைல் குரூப், இது லித்தியம், பியூட்டைல் லித்தியம். இப்போ என்ன ஆகும்னா, பியூட்டைல் லித்தியம் வந்து இதுவும் எல்ஐ எக்ஸும் வெளியே போயிடும், லித்தியமும் ஹாலைடும் சேர்ந்து வெளியே போயிடும். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இந்த சிஹெச் டூவோடு சேர்ந்து பியூட்டேனாக மாறிடும். ஸோ வி வில் கெட் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. இது ரெண்டும் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர் சிஹெச் டூவை நம்ம என்ன பண்ணுறோம், சிஹெச்ஹெச்னு எழுதுகிறோம். இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம பியூட்டைல் குரூப்பில் சேர்ந்து பியூட்டேனாக மாறுது. நெக்ஸ்ட்டு லித்தியம் ஹாலைடாக கன்வெர்ட் ஆகுது, தட் இஸ் எல்ஐயும் எக்ஸும் அது கம்பைன் ஆகி எல்ஐ எக்ஸாக மாறுது. மீதி என்ன இருக்குது, ஆர் சிஹெச் பிசி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆர் சிஹெச் பி சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது, நம்மளோட விட்டி கிரியேஜன். ஸோ இப்படி எழுதலாம், ஆர் சிஹெச் டபுள் பாண்ட் பி சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ், இதுதான் நம்மளோட விட்டிக் கிரியேஷன். திஸ் இஸ் ஸ்டெப் ஒன். வாட் இஸ் ஸ்டெப் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் விட்டிக் கிரியேஜன்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, விட்டிக் கிரியேஜண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொன்னோம், ஆல்கைல் ஹாலைட் தேவை, ட்ரைஃபினைல் பாஸ்பைன் தேவை, அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பியூட்டைல் லித்தியம் தேவை. இதெல்லாம் ரியாக்ட் ஆகி பை ப்ராடக்டாக பியூட்டேனும் லித்தியம் ஹாலைடும் வெளியே போனால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, நம்மளோட விட்டி கிரியேஜன் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த விட்டி கிரியேஜன் எதோட ரியாக்ட் ஆகும், நம்மளோட கார்பனல் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் ஆக போகுது. எனி டவுட் இன் ஸ்டெப் ஒன், ஸோ ஸ்டெப் ஒன் இஸ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் விட்டி கிரியேஜன்ட். ஸோ சிம்பிள், ஆல்கைல் ஹாலைட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாஸ்பரஸை கார்ப் சிஹெச் டூ பக்கத்தில் எழுதிக்கோங்க, அப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும், அது கூட பியூட்டைல் லித்தியம் ரியாக்ட் ஆகுது. அப்போ இது வந்து இந்த ஹைட்ரஜனும் பியூட்டைல் குரூப்போட சேர்ந்து பியூட்டைனாக மாறுது, எல்ஐ எக்ஸும் வெளியே போயிடுது, அதாவது லித்தியம் ஹாலைட் வெளியே போகுது, மீது இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் தான் விட்டிக் ஏஜெண்ட். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம், தட் இஸ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கீன். அல்கீனை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் ஸ்டெப் டூ,
ஸ்டெப் டூ நம்மளோட கார்பனல் காம்பவுண்ட்ஸ். இதான் நம்மளோட கார்பனல் காம்பவுண்ட்ஸ். நம்ம விட்டிக் ரியேஜெண்ட் எப்படி இருக்கும்? ஆர் சிஹெச் டபுள் பாண்ட் பி சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ். சில புக்கில் பிஹெச் த்ரீனும் கொடுத்துருப்பாங்க. பிஹெச் த்ரீனாலும் ட்ரைஃபினைல் தான். நீங்கள் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ்ன்னு எழுதிக்கலாம், பிஹெச் த்ரீனும் எழுதிருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு அந்த ட்ரைஃபினைல் ஃபினைல் குரூப்போட ஸ்ட்ரக்சர் தெரியணுன்றதுக்காகவே சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஃபினைல்னால் என்னது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் அதான் வந்து த்ரைஸ். இப்போ வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக போகுது. எப்படின்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரானை இங்கே டொனேட் பண்ண போகுது. ஆக்சுவலாக இப்படி இருக்கும், இது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இப்படி தானே இருக்கும். இங்கே இருக்கிற எலக்ட்ரானை இந்த கார்பனில் கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனில் இருக்கிற எலக்ட்ரான் வெளியே போகுது. ஸோ இட் வில் பி பாண்டட் வித் பாஸ்பரஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. திஸ் எலக்ட்ரான் ட்ராவல்ஸ் டு திஸ் கார்பன், தெர் வில் பி எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஆக்சிஜன், தட் வில் பி பாண்டட் வித் பாஸ்பரஸ். பாஸ்பரஸோடு அது கம்பைன் ஆகிக்குது. அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், சிஓ சிக்கு நேராக இங்கே என்ன இருக்குது சிஹெச், ஓக்கு நேராக என்ன இருக்குது பாஸ்பரஸ். ஓகே, சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ். ஓகே, மீதி என்னென்ன இருக்கோ அப்படியே நம்மளோட அல்கைல் குரூப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சைக்ளிக் ட்ரான்சிஷன் ஸ்டேட். இதுதான் என்னது சைக்ளிக் ட்ரான்சிஷன் ஸ்டேட். சிம்பிள், இங்கே இருக்க அப்படியே இது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை இப்படி அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் என்னது சைக்ளிக் ட்ரான்சிஷன் ஸ்டேட். இப்போ இந்த பாண்ட் எங்கே ட்ராவல் ஆகும், இந்த பாண்ட் எங்கே ட்ராவல் ஆகும். அப்போ அழகாக பாருங்களேன், இதை அப்படியே சேர்த்து எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அல்கீன். இதை அப்படியே சேர்த்து எழுதுனீங்கன்னா அதான் ட்ரைஃபினாய் பாஸ்பாக்சைடு. இந்த அப்படியே இதை அப்படியே தனியாக எழுதுனாதான் என்னது ட்ரைஃபினாய் பாஸ்பாக்சைடு. இங்கே பாருங்கள் சிஹெச் டபுள் பாண்ட் சி ஆர் ஆர் டேஷ் ஆர் அப்படியே ஃபார்ம் ஆயிடும். சிம்பிள், இப்போ இங்கே இருக்கிறது அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா எப்படி கிடைக்கும், பி டபுள் பாண்ட் ஓ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ். இது கிடைச்சிருச்சு கரெக்டாக. மீதி இருக்கிறது அப்படியே சேர்த்து எழுதுங்க. ஆர் இங்கே சிஹெச் இருக்குது, இங்கே இருக்கிறது அப்படியே சேர்த்து எழுத போகிறோம் ஆர் சிஹெச். அப்போ இங்கே இருக்க பாண்ட் இங்கே போனால் டபுள் பாண்ட் என்ன இருக்குது சி ஆர் ஆர் டேஷ். டபுள் பாண்டிங் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. வி கெட் அவர் அல்கீன், நம்மளுக்கு அல்கீன் கிடச்சாச்சு. ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள். சைக்ளிக் ட்ரான்சிஷனில் இங்கே இருக்க பாண்ட் தட் இஸ் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இப்படி பாண்ட் போட்டிங்கனாலே முடிஞ்சு. அப்போ இங்கே இருக்க பாண்ட் இங்கே ட்ராவல் ஆகுது, அது அப்படியே தனியாக எழுதணும் அப்படின்னா தான் அது அல்கீன். அப்படியே இதை அப்படியே எழுதுனா தான் ட்ரைஃபினைல் பாஸ்பாக்சைடு கிடச்சிருச்சு. இதுதான் வந்து விட்டிக் ரியாக்ஷன். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப் பார்க்க போகிறோம். பை தி எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஃபார்மால்டிஹைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்டிஹைடை வச்சு இதோட எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கார்பினல் காம்பவுண்ட், இட் இஸ் கோயிங் டு ரியாக்டிங் வித், இது எப்படி எழுதலாம் சிஹெச் டூ ஓன்னு எழுதலாம். விட்டிக் ரியேஜென்ட் எப்படி இருக்கும், ட்ரைஃபினைல் இருக்கும், ஒரு பாஸ்பரஸ் இருக்கும், டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் த்ரீ. நான் ஆறுக்கு பதிலாக இந்த சிஹெச் த்ரீ போட்டிருக்கேன். சிம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆக்சிஜனும் பாஸ்பரஸோடு அப்படியே வெளியே போகுது. ஸோ இதை ஃபார்மால்டிஹைடு இப்படி எழுதலாம் சிஹெச் டூ ஓனு. அப்போ இதை அப்படியே சேர்த்து எழுதலாம், எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் த்ரைஸ். ஓகே, பி டபுள் பாண்ட் ஓ கிடைக்கும். மீதி என்ன இருக்குது சிஹெச் டூ ப்ளஸ் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் த்ரீ. ஸோ வி கெட் அவர் ப்ரொப்பிலின் ஆர் ப்ரொப்பீன் பிஆர்ஓ ப்ரோபீன் ப்ரொப்பீன். ஓகே, வி கெட் அவர் ப்ரொப்பீன், நம்மளுக்கு ப்ரொப்பீன் கிடைக்கும் ஆர் ப்ரொப்பிலின் கிடைச்சாச்சு, நம்மளோட பை ப்ராடக்ட்டும் கிடைச்சாச்சு.
ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கார்பினல் காம்பவுண்ட்ஸ் இட் இஸ் ரியாக்டிங் வித் விட்டிக் ரியேஜன்ட், வி ஆர் கெட்டிங் கரஸ்பாண்டிங் அல்கீன் அண்ட் ட்ரைஃபினைல் பாஸ்பாக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் விட்டிக் ரியேஜன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரைஃபினைல் இருக்கும், ஒரு பாஸ்பரஸ் இருக்கும், டபுள் பாண்ட் கண்டெய்னிங் குரூப்ஸ் இருக்கும், தட் இஸ் டபுள் பாண்ட் சிஹெச் என்ன வேணால் இருக்கலாம், சிஹெச் த்ரீ அப்படி போயிட்டுருக்கோம். அதை வந்து எந்த ஒரு கார்பினல் காம்பவுண்ட்ஸில் ரியாக்ட் ஆனாலும் கரஸ்பாண்டிங் அல்கீன் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசிட்டால்டிஹைட் தட் இஸ் சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ இதுக்கு இந்த ரியேஜெண்ட் வச்சு எழுதி பாருங்கள். இந்த விட்டிக் ரியேஜெண்ட் வச்சு எழுதி என்ன ப்ராடக்ட் வருதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் விட்டிக் ரியாக்ஷனாக என்னென்னு பார்த்தோம், விட்டிக் ரியேஜெண்ட்டில் மெயின் பிளேயருக்கு, ஸோ அந்த மெக்கானிசத்தில் பார்த்தோம். ஸோ ஹவு வில் யூ ப்ரிப்பேரிங் விட்டிக் ரியேஜெண்ட்னு பார்த்தோம். ஸோ வி ரெக்வயர் அல்கைல் ஹாலைட் அண்ட் ட்ரைஃபினைல் பாஸ்பைன் அண்ட் பியூட்டைல் லித்தியம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ சைக்ளிக் ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் நம்மளுக்கு அல்கீன் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அசிட்டால்டிஹைடை வச்சு நம்மளோட விட்டிக் ரியேஜெண்ட் வச்சு என்ன அல்கீன் வருதுன்னு சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.